இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வெல்கம் டு சரிரைட்டோக யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே வந்து இஎம்ஐ மொரட்டோரியம் பற்றின அப்டேட் வருமா வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. அதுக்கு எந்த விதமான அப்டேட்டும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வரலைங்க. ரீசெண்டாக வந்து ஏப்ரல் 15th அன்னைக்கு அப்பெக்ஸ் கோர்ட் லாயர் விஷால் திவாரின்றது ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அமல்தாஸ் அப்பரல் அண்டு ஆக்சரிஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு சின்ன எம்எஸ்எம்இ கம்பெனி தாங்க வந்து பெட்டிஷனாக இருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு இஎம்ஐ மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் வேணும், அதே மாதிரி வந்து என்பிஏக்குள்ளே போகக்கூடாது, அட்லீஸ்ட் வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து டைம் வேணுன்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கு உண்டான தீர்வு கிடைக்குமா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கான தீர்வு கிடைக்கிது, ரொம்ப சாத்தியம் வந்து ரொம்ப கம்மிங்க. மக்கள் மேலே எந்த வித அக்கறையும் இல்லாத இந்த ஆர்பிஐ வந்து மக்களுக்கு சாதகமாக எந்த விஷயத்தும் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்ததும் இல்லை, இதுக்கப்புறம் கொடுக்க போகிறதும் இல்லைன்றது சில பேருடைய கருத்தாக இருக்குது. இந்த நிலைமை வந்து ஏற்கனவே வந்து விஷால் திவாரின்றவர் என்பிஏக்குள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸோட ஹியரிங் இன்னும் வரலைங்க, வந்த உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி ரீசெண்டாக இப்போ அந்த 15th அன்னைக்கு வந்து போட்ட கேஸோட ஹியரிங்கை வந்து என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரியல, வந்த உடனே அந்த கேஸில் என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை நான் அப்டேட் பண்ணுறேங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து இஎம்ஐ மொரட்டோரியம் ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, இன்னமும் இஎம்ஐ வந்து பேர்டன் இருக்குது, அதை வந்து பே பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து லீகல் அட்வொகேட்டை பார்த்து மூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா யாரேனும் வந்து கலெக்ஷன் ஏஜென்சி மூலிமா டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது, ஒன்று லீகலு இல்லை போலீஸு. அதுக்கும் மேலே என்னென்னா நம்ம தாங்க பேசி சமாளிக்கணும், வரப்போகிற கலெக்ஷன் ஆளுகிட்ட நீங்கள் தான் பேசி சமாளிக்கணும். சிச்சுவேஷன் எடுத்து சொல்லுங்கள், எடுத்து சொல்லியும் கேட்காத பட்சத்தில் இந்த மாதிரி லீகல் அட்வொகேட் மூலியமாகவும் இல்லை வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாகவும் உங்கள் அடுத்த ஸ்டெப் எடுங்க. வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ரொம்ப நாளாக எந்த வீடியோவும் போடாத காரணம், இந்த சண்டேவும் வந்து லைவ் வராத காரணம் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைங்க, அதனால் ஷேர் பண்ண முடியல. இப்போ வந்து என்ன அந்த கேஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் வேவ் வந்து வந்துருச்சு, COVID-19 செகண்ட் வேவ் வந்துருச்சு, இதனால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னமும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க, அதனால் நீங்கள் மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் வேணும், இந்த 2 வருஷத்துக்குள்ளே என்பிஐக்குள்ள எந்த ஒரு கேஸும் போயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அமல்தாஸ் அப்பரல் அண்டு ஆக்சரிஸ் ப்ரைவேட் லிமிடெட்ன்ற சின்ன எம்எஸ்எம்இ கம்பெனி செயல்பட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்து செயல்படுறது அந்த விஷால் திவாரின்ற அப்பெக்ஸ் கோர்ட் லாயருங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. ஒருவேளை இந்த விஷயங்கள் ஹியரிங் வந்து எப்பயாவது வந்து ஜட்ஜஸோ இல்லை ஆர்பிஐயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இறங்கி நம்மளுக்கு எதுனா சாதகமாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து ஏமாறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை பே பண்ணி அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள், இஎம்ஐ க்ளோஸ் பண்ணுங்கள். பே பண்ண முடியாத பட்சத்தில் இன்னும் நீங்கள் மீல்லை அப்படின்னும்போது நீங்கள் லீகலாகவும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாகவும் மூவ் பண்ணுங்கள். வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் செகண்ட் வேவ் ஆரம்பிச்சிச்சு, COVID-19 செகண்ட் வேவ் ஆரம்பிச்சிச்சு, எனக்கு தெரிஞ்சு வந்து கசின் 2 பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாத இப்போ ஓரளவு நல்லா இருக்காங்க. இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது மருது ராஜேஷ், நன்றி.